திருமண பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள் ரொம்ப கொடூரமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு பெண்ணும் பாலியல் அச்சுறுத்தலுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கிறாங்களாங்கிறது சொல்லவே முடியும். இந்த பாலியல் கொடுமை இருக்குன்னு சொல்லி ஒருவர் வந்து வெளியில் சொல்லி புகார் கொடுத்து அது வழக்காகி அதன் மீது வழக்கு நடந்து தண்டனை வர்றதுக்குள்ள உண்மையிலேயே அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி தண்டனை அனுபவிக்கிறத விட சம்பந்தப்பட்ட பாலியல் புகார் கொடுமைக்கு ஆளாகியிருக்கிற அந்த பெண்கள் தான் கடுமையான தண்டனைக்கு ஆளாகிறாங்க. ஹேமா கமிஷனுடைய அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து அந்த கேரள திரையுலகமே இன்றைக்கி அலோலகல்ல போட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆகவே திரையுலகம் வந்து ஒரு பெரிய கொடூரம், சினிமாவில் வந்து பெரிய தர்மத்தையும் நியாயத்தையும் நீதிக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர திரைக்கு பின்னால் ஒரு அநீதியும் அக்கிரமங்களும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பாதுகாப்பான சூழல் பெண்களுக்கு உருவாவதற்கு என்ன வழிங்கிறதுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்க. ஒரு ஒரு அணுவிலையும் ஆணாதிக்க மனோபாவமும் பெண்ணடிமைத்தனமும் பெண்களை எப்படி வேணாலும் கொடுமைப்படுத்தலாங்கிற ஒரு போக்கு அதிகமாக இருக்கிறதான் காட்டுது. அப்படின்னா ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு முறையான செயல்பாடு இல்லை அப்படிங்கிறதான் வந்து காட்டுது. பெண்களை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை வந்து அரசு பயன்படுத்தும். இப்போ நாடாளுமன்றத்திலேயே 33% இடஒதுக்கீடு இவ்வளவுக்கு பிறகு வரமாட்டேங்குது. ஆனால் பிஜேபி ஒரு பெண்களுக்கு அவங்க வர்ணாசிர தர்மம் மனுநீதி அடிப்படையாக கொண்டிருக்கிறதுனால அவங்க பெண்கள் உரிமையை பாதுகாக்க மாட்டாங்க, ஆண்களை சார்ந்து தான் பெண்கள் இருக்கணும் அப்படிதான் வர்ணாசிர தர்மம் மனுநீதி சொல்லுது. அந்த கோட்பாடு இருக்கிறவங்க எப்படி இந்த சட்டத்தை இல்லைன்னா அந்த 10 ஆண்டு காலத்தை நிறைவேற்றிருக்கலாமே? எவ்வளவு மோசமான சட்டத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க. காஷ்மீரில் 370 நீக்கியிருக்கீங்க, குடியுரிமை சட்ட திருத்தத்தை நிறைவேற்றிருக்கீங்க, விவசாயிகளுக்கு பாதிக்கிற சட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க, தொழிலாளிகளுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் பறிக்கிற சட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க. இவ்வளவு சட்டத்தை நிறைவேற்றிருந்தவங்களால இந்த 33% இடஒதுக்கீடு யார் எதுக்குறா உங்களுக்கு? ஏன் நீங்கள் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்னா பிஜேபிக்கு பெண்களை பற்றி இருக்கிற அந்த புரிதல் தான்.